நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். இது நம்ம 10th பேசிக்காக படிச்சுட்டு வந்தது தான். இது எங்கே கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் கண்ட்ரோல்டு இன் ஸ்பைனல் கார்ட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். த பெரிஃபரல் நர்வஸ் ஸ்டிமுலை தட் அக்கர்ஸ் இன்வாலண்ட்ரி. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் அன் இன்வாலண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பைனல் கார்ட். ஸோ ஸ்பைனல் கார்டிலிருந்து உள்ளே இருக்கக்கூடியது கிரே மேட்டர், வெளியே இருக்கிறது ஒயிட் மேட்டர். ஸோ இந்த இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா டார்சல் ரூட். இதே கீழே இருக்கிறது வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வென்ட்ரல் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் வென்ட்ரல் ரூட். இந்த டார்சல் ரூட் கேங்லியா, இது வந்து வென்ட்ரல் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டார்சல் ரூட் ஆல்வேஸ் கேரிஸ் சென்சரி, அதுவே வென்ட்ரல் ரூட் அப்படிங்கிறது மோட்டார். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்டிமுலை இந்த எஃபரண்ட் நியூரான் வழியாக எப்படி உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டார்சல் ரூட் கேங்லியா வழியாக ஸ்பைனல் கார்டுக்குள்ளே வந்துட்டு மெசேஜஸ் இங்கேருந்து மோட்டார் நியூரான் வழியாக இஃபரண்ட் பாத்வே வழியாக எங்கே போகுது அப்படின்னா இஃபெக்டார்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கனுக்கு போய் சேர்த்து. இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எஸ். ஸோ பிஎன்எஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பிஎன்எஸை பொறுத்த வரைக்கும் கிரேனியல் நர்வ்ஸ் 12 pairs இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் 12 சென்சரி மோட்டார் அண்ட் மிக்ஸ்டு நியூரான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்யூலோ மோட்டார், அடுத்தது வந்து ஆப்டிக்கல், 8th வந்து அசசரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 12 கிரேனியல் நர்வ்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது எதெல்லாம் வந்து சென்சரி மோட்டார் மிக்ஸ்டு நர்வ்ஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லோப்ஸ் ஆஃப் த ஹியூமன் பிரெயின் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா ப்ரீ மோட்டார். ப்ரீ மோட்டார் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரண்டல் லோப். ஸோ பிரெயினை வந்து என்னென்ன லோபாக பிரிச்சிருப்பாங்கன்னா ரெண்டு ஃப்ரண்டல், ரெண்டு பெரைட்டல், ரெண்டு டெம்போரல், ஒரு ஆசிபிட்டல் லோப்னு பிரிச்சிருப்பாங்க. அதில் ப்ரீ மோட்டார் ஏரியாங்கிறது ஃப்ரண்டல் லோப். இட் கண்ட்ரோல்ஸ் இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ் ஆஃப் த மசில்ஸ் அண்ட் ஏஎன்எஸ். நெக்ஸ்ட்டு மோட்டார் ஏரியா, இட் இஸ் சீன் இன் ஃப்ரண்டல் லோப், கண்ட்ரோல்ஸ் வாலண்ட்ரி மூமெண்ட். ப்ரொக்காஸ் ஏரியா ரொம்ப முக்கியமானது. ப்ரொக்காஸ் கண்ட்ரோல்ஸ் அ ஃப்ரண்டல் லோப் அண்ட் இட் இஸ் ஃபார் மோட்டார் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் சொமஸ்தட்டிக் ஏரியா, தட் இட் இஸ் இன் பெரைட்டல் லோப், பெர்செப்ஷன் ஆஃப் பெயின், டச் அண்ட் டெம்பரேச்சர். ஆடிட்டரி ஏரியா, டெம்போரல் லோப் ஃபார் ஹியரிங். ஆல்ஃபாக்டரி ஏரியா, டெம்போரல் லோப் அண்ட் இட் இஸ் ஃபார் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். நெக்ஸ்ட் இஸ் வெர்னிக்ஸ் ஏரியா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வெர்னிக்ஸ் ஏரியா இட் இஸ் இன் டெம்போரல் லோப், ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பீச் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன். நெக்ஸ்ட் இஸ் கஸ்டேட்டரி ஏரியா, இட் இஸ் இன் பரைட்டல் லோப், சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் விஷுவல் ஏரியா, இட் இஸ் இன் ஆசிபிட்டல் லோப், சென்ஸ் ஆஃப் லைட். ஸோ இந்த இதை ரொம்ப பார்த்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுலேருந்து இது வரைக்கும் கொஸ்டின் வரல, இது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது.